ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் என் அன்பு வணக்கம். சாய் இருக்க பயம் ஏன்? சாயப்பா இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நாம் ஒரு சிறு தவறு செய்கிறோம், அதனை நம் அப்பாவாகிய சாயப்பா நம்மிடம் சொல்லிக்காட்ட விரும்புகிறார். அதன் மூலம் நம்மை நாம் திருத்திக் கொள்ளலாம். அன்பு குழந்தைகளை தந்தை சொல்லி திருத்தாவிடில் யார் சொல்லி சரி செய்ய முடியும் நம்மை? அதைத்தான் இந்த பதிவில் காணவிருக்கிறோம். இதற்கு முன்னால் நமது சேனலை முதன் முதலில் பார்ப்பீர்களானால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இதை ஒரு உதாரணமாக தன் வாழ்விலேயே நடத்தி காட்டுகிறார் சாயப்பா. ஒரு நாள் மௌசிபாய் என்ற பெண்மணி பாபாவின் கை கால்களை அழுத்தி கொண்டு தொண்டு செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் ஏதோ அவரை குறை சொல்லினர். நீங்கள் செய்வது சரியாக இல்லை, நீங்கள் செய்யும் செயலில் குற்றம் உள்ளது என்று சொன்னனர். உடனே அவர் சொல்லவும் அவருடைய அழுத்தம் அதிகமானது. அந்த பெண்மணி அதிக அழுத்தம் கொடுத்து சாயப்பாவின் கை கால்களை அழுத்தி கொண்டிருந்தார், அவரை அறியாமலேயே. இதை புரிந்து கொண்ட பாபா அவர்கள் உடனே எழுந்து தனது கைத்தடியை எடுத்து அருகில் இருந்த கம்பத்தில் வைத்து கொண்டார். ஒரு முனையை அந்த கம்பத்திலும் மறுமுனையை தனது வயிற்றிலும் வைத்து இறுக்கமாக அழுத்தினார். அதை பார்த்து அனைவரும் அச்சம் கொண்டனர். சிறிது நேரத்தில் சாயப்பா அமைதியாகி அமர்ந்து விட்டார். பிறகு அனைவரும் விசாரித்தனர், ஏன் சாயப்பா இப்படி செய்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்டனர். அதற்கு அவர், அந்த அம்மையாரை நீங்கள் குறை சொல்லும் போது அவரை அறியாமலேயே என் வயிற்றில் அழுத்தம் அதிகமாகிவிட்டது. ஏன் நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் என நானே என் வயிற்றை அழுத்தி கொண்டேன். பிறரை குறை சொல்வதில் இன்பம் காணாதீர்கள். மற்றவர்கள் குறை செய்தாலும் அதை சொல்லும் விதத்தில் சொல்லிக்காட்டுங்கள் என்று சொல்கிறார் சாயப்பா. அதை குறையாக சொல்லாதீர்கள். வீட்டிலேயே ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் சாப்பிடுவதிலோ ஏதோ ஒன்றிலோ ஒரு சிறு குறை இருப்பினும் அதை அழகாக எடுத்து சொல்லுங்கள், குறையாக சொல்லாதீர்கள் என்கிறார் சாயப்பா. உங்களது நண்பரோ உங்களது அலுவலகத்திலோ இருப்பவர்கள் யாரேனும் தவறு செய்தால், தவறு செய்வது மனித இயல்பு, அதனை குறையாக சொல்லாதீர்கள். உனக்கு ஒன்றும் தெரியவில்லை, உன்னால் முடியாது என்று உங்கள் குழந்தைகளிடம் கூட சொல்லாதீர்கள். அதனை எப்படி நிவர்த்தி செய்வது என்று செய்து காட்டுங்கள். இதைத்தான் சாயப்பா அவர்கள் சொல்கிறார். நம்மை மற்றவர்களை நோக்கி குறை கூற வேண்டாம் என்று சாயப்பா சொல்கிறார். மற்றவர்களை குறை கூறுவதில் உங்களுக்கு என்ன ஆனந்தம் கிடைத்துவிடப் போகிறது? அதனை அவர்கள் சரி செய்வதற்கு தேவையானவற்றையே நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் மற்றவரை குறை சொல்வதும் என்னை எனக்கு துன்பம் கொடுப்பதும் ஒன்று என்று இந்த கதை மூலம் சாயப்பா விளக்குகிறார். நீங்கள் அவரை குறை சொல்லும்போது அதனால் நானே அழுத்தப்பட்டேன். நீங்கள் மற்றவரை குறை சொல்லும்போது அது நானே வருத்தத்துக்குள்ளாவேன் என்று சாயப்பா சொல்கிறார். இதைத்தான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறாக சாயப்பா சொல்லிக்காட்டுகிறார். நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள், நான் மற்றவருக்கு உதவுகிறேன், எனக்கு என்னுடைய வாழ்வில் நீங்கள் எப்பொழுது சாயப்பா உதவுவீர்கள் என்று. நீங்கள் மற்றவருக்கு உதவியதை காட்டிலும் பல மடங்கு மிகுந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் குழந்தைகளே. நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய நேரிட்டால் அதை 100 மடங்கு உங்களுக்கு திருப்பி தர நான் தயாராக இருக்கிறேன். மற்றவருக்கு உதவி செய்யுங்கள். உங்களிடம் கை நீட்டுபவரிடம் வேண்டாம், முடியாது, கூடாது என்று சொல்லாதீர்கள். நானே உங்கள் எதிரில் வந்து நிற்பேன். அதனால் நீங்கள் அனைவரும் நல்ல பிள்ளைகளாக, நான் சாயப்பாவின் பிள்ளைகளாக இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சாயப்பா சொல்கிறார். நம்முடைய இந்த பதிவிலும் கீழே கமெண்டில் முன்னை காட்டிலும் இப்போது நிறைய பேர் மற்றவருடைய வேண்டுதல்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வதாக சொல்வதை பார்க்கும்போது எங்களுக்கும் மிகுந்த சந்தோஷமாக உள்ளது. நாங்கள் கூட்டு பிரார்த்தனை மேலும் மேலும் செய்து உங்கள் அனைவருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடப்பதே விரும்புகிறோம். உங்கள் வாழ்வில் நடக்கும்போது நீங்களும் அதை சுட்டி காட்டுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நன்றி அன்பர்களே.